அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி, சவுக்கு சங்கருக்கு 6 மாத சிறை தண்டனை அப்படிங்கிற செய்தி இப்போ கொஞ்சம் முன்னால் தான் வந்துச்சு. எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தாலும் கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற முறையில் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மிகுந்த சமூக அக்கறை உள்ளவர், ஆராயாமல் பேச மாட்டார், தெரியும்னா தெரியும்னு சொல்லுவார், தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்லுவார். அப்புறம் எதையுமே பூசி மொழியிட்டுலாம் இருக்க மாட்டார், தன்னுடைய மனசில் எது படுதோ அதை அப்படியே பேசிடுவார். அதே போல் ஒரு சார்பாக எப்பவுமே நிற்க மாட்டார், எது நியாயமோ அந்த நியாயத்து பக்கம் தான் எப்பவுமே நிற்பார். இப்படி அவரை பற்றி சொல்லணுன்னா பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், அசிங்கமாக 1000 வருஷம் வாழ்றதை விட சிங்கம் மாதிரி ஒரு நாள் வாழ்ந்துட்டு செத்து போயிடும்டா அப்படின்வாரு. அவர் சொன்ன வார்த்தைக்கு பொருத்தமாக என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்த ஒரே ஒரு ஆள் அது சவுக்கு சங்கர் தான். இதே இன்றைக்கி நடந்த சம்பவத்தில் இதே மாதிரி வேற எவனா மாட்டியிருந்தான்னா அங்கே போய் என்ன சொல்லியிருப்பான், ஐயா நான் ஒரு மீனிங்கில் சொன்னேன், நீங்கள் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இருப்பான். அல்லது மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து எப்படியாவது வெளியே வர பார்த்துருப்பான். அல்லது நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துருப்பான். ஆனால் இவர் வந்து இந்த சூழ்நிலையில் கூட சொன்ன வார்த்தையிலேருந்து நான் மாறவே இல்லை, இப்போவும் நான் அதில் உறுதியாக நிற்கிறேன் அப்படின்னு தான் நின்னார். பின்விளைவுகள் என்னன்னு அவருக்கு தெரியும், அப்படி தான் நின்னார். அதனால தான் அவர் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோ மாதிரி தெரிகிறாரு. இப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் இன்றைக்கி ஒரு பிரச்சனையில் இருக்காருன்னு போது நம்மெல்லாம் அவர் கூட இருக்கிறது தானே சரியான விஷயமா இருக்கும், அதுதானே சமூக அக்கறை உள்ள ஒரு ஒருத்தரும் அப்படி தானே சிந்திக்கணும். இது இன்றைக்கி காலத்தின் கட்டாயமும் கூட. அதனால் வி சப்போர்ட் சவுக்கு சங்கர், ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர்.